வணக்கம் செய்திகளுக்காக பொதுஜா தலைப்புச் செய்திகள் கோவிட் பெருந்தொற்று குறித்து அச்சமடைய தேவையில்லை முன்னெச்சரிக்கையோடு செயல்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் கோவிட் தொற்று எதிரொலியாக நொடித்து போகும் இந்திய நிறுவனங்களை அந்நிய நிறுவனங்கள் கைப்பற்றாமல் தடுக்க நடவடிக்கை நேரடி அந்நிய முதலீட்டு விதிகளில் மாற்றம் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த பதினான்கு நாட்களில் புதிதாக நோய் தொற்று ஏற்படவில்லை மத்திய சுகாதாரத்துறை தகவல் தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வருவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு அமைச்சர் விஜயபாஸ்கர் உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து முப்பதாயிரமாக அதிகரிப்பு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தை தாண்டியது கோவிட் தொற்றை தடுக்க மற்ற நாடுகளுக்கு இந்தியா அளித்து வரும் உதவிக்கு அமெரிக்கா பாராட்டு மார்ச் தேதியை நிர்ணயிக்காமல் இலங்கை பொதுத் தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை பிரதமர் மகிந்த செய்திகள் கோவிட் பெருந்தொற்று குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அந்நோயை எதிர்த்து போராட முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டுள்ளார் நாடு முழுவதும் போதுமான அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அனுப்பிய செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதமர் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கோவிட் தொற்றை நிச்சயம் முறியடிப்போம் என்று கூறியுள்ளார் முன்னதாக அமைச்சர் பாஸ்வான் தமது செய்தியில் இந்திய உணவுக் கழக கிடங்குகளிலிருந்து எழுபத்தி ஒரு சரக்கு ரயில் பெட்டிகள் மூலமாக சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார் நேற்று முன்தினம் மட்டும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மெட்ரிக் டன் உணவுகள் ரயில் பெட்டிகளிலிருந்து இறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை மாநில அரசுகள் முப்பது லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்க பெற்றுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் இந்த தகவல்களையும் தமது ட்விட்டர் செய்தியில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க நாட்டு மக்கள் அனைவரும் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலி உள்ளிட்ட முன்னணி வீரர்களின் காணொலி காட்சியையும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் பகிர்ந்துள்ளார் இது போன்ற விழிப்புணர்வை கிரிக்கெட் வீரர்கள் ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கியமானது என்றும் சிறிய தற்காப்பு செயல்கள் மூலம் பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தபடி நாடு தழுவிய இருந்த சில சேவைகளுக்கு மட்டும் நாளை முதல் விலக்கு அளிக்கப்பட உள்ளது அதே நேரத்தில் இந்த விலக்கு நோய் தொற்றே இல்லாத பகுதிகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது வேளாண் சாகுபடி தொடர்பான அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்படும் விளைநிலங்களிலும் தோட்டங்களிலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள் அதேபோல் அறுவடை முடிந்த விளைபொருட்களை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லுதல் குறைந்தபட்ச ஆதார விலை விநியோகித்தல் உள்ளிட்ட பணிகள் அனுமதிக்கப்படும் மாநில அரசுகளின் வேளாண் விளைபொருள் சந்தை நிலையங்களில் உற்பத்தி பொருட்களின் விற்பனைக்கும் அனுமதிக்கப்படும் என்றும் விவசாய பணிகளுக்கு தேவையான உரம் விதை பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படுவதோடு உளவு சாதனங்கள் விற்பனை நிலையங்களும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இதேபோல் இறால் பண்ணைகள் மீன் வளர்ப்பு பண்ணைகள் செயல்படவும் அவற்றில் ஊழியர்கள் சமூக இடைவெளியுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேயிலை காபி ரப்பர் தோட்டங்களில் வழக்கமான அளவில் இல்லாமல் ஐம்பது சதவீத தொழிலாளர்களுடன் பணிகளை மேற்கொள்ளவும் அரசு அனுமதி வழங்கியுள்ளது கால்நடை துறையை பொறுத்தவரை பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடையில்லை என்று அரசு அறிவித்துள்ளது கோழி பண்ணைகள் மற்றும் இதர கால்நடை பண்ணைகள் செயல்படவும் அவற்றுக்கான தீவன உற்பத்தி ஆலைகள் செயல்படவும் அரசு அனுமதி அளித்துள்ளது ஊரடங்கு உத்தரவால் வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தற்போதுள்ள கோவிட் தொற்று பரவல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் இதற்காக ஒருங்கிணைந்து பணியாற்ற அமைக்கப்பட்டுள்ள மத்திய மாநில கட்டுப்பாட்டு அறையின் அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசித்தாா் கோவிட் தொற்றை தடுக்க இந்த கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகளும் ஊழியர்களும் ஆற்றி வரும் பணியை அவர் பாராட்டினார் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் மத்திய கட்டுப்பாட்டு அறை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து கோவிட் தொற்றுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்று எதிரொலியாக பொருளாதார தேக்கநிலையை எதிர்கொள்ளும் இந்திய நிறுவனங்களை அந்நிய நிறுவனங்கள் கைப்பற்றாமல் தடுக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது இதன்படி தற்போதுள்ள அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் சில மாற்றங்களை அரசு செய்துள்ளது இந்தியாவுடன் நில வழியாக எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் அரசு அனுமதியுடன் உரிய நடைமுறைகளின்படி இந்தியாவில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் பாகிஸ்தானை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் அந்நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியா பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அரசின் அனுமதியை பெற வேண்டும் அதே நேரத்தில் மற்ற தொழில்களுக்கு நேரடி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கோவிட் தொற்றால் நொடித்து போகும் இந்திய நிறுவனங்களை மற்ற நாடுகள் எளிதில் கைப்பற்றாமல் இருக்க முன் அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை அரசு விதித்துள்ளது இதேபோல் தற்போதுள்ள நிறுவனத்தின் உரிமையாளர் மாற்றம் அல்லது முதலீட்டு விஷயத்தில் மாற்றங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருப்பின் நேரடி அந்நிய முதலீட்டு விதிமுறைகளின்படி அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் முடிவை வரவேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி இந்திய நிறுவனங்களை பாதுகாக்க இந்த முடிவு உதவும் என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக தாம் அளித்த யோசனையை அரசு ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டு மையங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் தொழிலாளர்களின் குறைகளை களைய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் நாடு முழுவதும் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இருபது கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இந்த மையங்களுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தொழிலாளர்களின் ஊதியம் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் பதிமூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் அகர்வால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக தொள்ளாயிரத்து ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனாவால் பதினான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பேர் குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பேர் உயிரிழப்பதாக தெரிவித்த அவர் அறுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை உடையவர்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் உயிரிழப்பதாக அவர் கூறினார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் உயிரிழப்பதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த பதினான்கு நாட்களில் புதிதாக எவருக்கும் நோய் தொற்று ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களில் நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் என்றும் அதன் மூலம் ஒருவருக்கொருவர் நோய் தொற்று ஆளானதாகவும் அவர் கூறினார் புதுவை மாஹே கர்நாடகாவின் குடகு ஆகிய மாவட்டங்களில் மட்டும் கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் ஒரு நபருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியுள்ள குடியிருப்புகளில் கோவிட் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சிங்கப்பூர் பிரதமர் லீசென் லுங் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியுள்ள பகுதியில் இந்நோய் தொற்று பரவலின் சங்கிலியை அறுக்கும் நடவடிக்கைகளில் அரசு நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் இதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாராவது உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோருக்கு லேசான காய்ச்சல் மட்டும் இருப்பதாகவும் அவர் கூறினார் அவர்களது உடல்நிலையை சிங்கப்பூர் சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தமது முகநூல் பக்கத்தில் அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களில் பெரும்பாலோர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் இந்நோய் தொற்றின் பரவல் அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வில் தெரிய தெரியவந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உட்பட தெற்காசியாவிலிருந்து சுமார் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் சிங்கப்பூரில் கட்டுமான மற்றும் பராமரிப்பு தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட குடியிருப்பில் தங்கியிருப்பதால் கோவிட் தொற்று விரைவாக பரவியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் உள்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்கப் போவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் விமான சேவையை தொடங்குவது குறித்து அரசு முடிவெடுத்த பின்னர் முன்பதிவை மேற்கொள்ளுமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் முன்னதாக ஏர் இண்டியா நிறுவனம் விடுத்த செய்தியில் சர்வதேச வழித்தடத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறியிருந்தது கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் விமான போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டதால் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை முன்பதிவை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்திருந்தது அதேபோல் வெளிநாடுகளுக்கான விமான சேவைக்கான முன்பதிவை அடுத்த மாதம் முப்பத்தி முப்பத்தியோராம் தேதி வரை நிறுத்தி வைத்திருந்தது தற்போது இந்தியாவில் கோவிட் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதால் நோய் தொற்று இல்லாத பகுதிகள் மற்றும் மிக குறைவான தொற்று உள்ள நகரங்களுக்கு மட்டும் அரசின் அனுமதி பெற்ற விமானங்கள் இயக்கப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் சீனாவிலிருந்து மருத்துவ சாதனங்களை கொள்முதல் செய்வதற்காக இருந்து நேற்று ஏர் இண்டியா விமானம் போன்று சீனாவின் குவான்சூ நகருக்கு புறப்பட்டு சென்றது சீனாவில் ஷாங்காய் மற்றும் ஹாங்காங் நகரிலிருந்து நூற்றி டன் மருத்துவ சாதனங்களை ஏர் இண்டியா நிறுவனம் இந்தியாவிற்கு கொண்டு வந்தது ஊரடங்கு காலத்தில் நாடு முழுவதும் நாற்பது லட்சத்து இரண்டாயிரம் டன் உணவு தானியங்களை பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்வே கொண்டு சென்றுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்காக மத்திய அரசின் உத்தரவை அடுத்து சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டன ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட மார்ச் தேதி முதல் நேற்று வரை நாடு முழுவதும் மூன்றாயிரத்து அறுநூறு ரயில் பெட்டிகள் மூலம் இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன மத்திய வேளாண் துறை உணவுத்துறை இந்திய சரக்கு பெட்டகக் கழகம் தேசிய வேளாண் விளைப்பொருட்கள் வாரியம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியில் ரயில்வே ஈடுபட்டது எளிதில் அழுகும் காய்கறிகள் பழங்கள் பால் மற்றும் பால் சார்ந்த இதர பொருட்களை உடனடியாக மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்ல நாற்பத்தி ஐந்து வழித்தடங்களில் சிறப்பு சரக்கு ரயில்களையும் இந்த காலகட்டத்தில் ரயில்வே இயக்கியுள்ளது ஊரடங்கு காரணமாக இந்தியாவிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்து தென்கொரியாவைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் நேற்று தில்லியிலிருந்து அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதற்காக சிறப்பு விமானம் இயக்கப்பட்டது நூற்று ஐம்பத்தி இரண்டு தென்கொரியர்களும் கொரிய வம்சாவழியைச் சேர்ந்த ஏழு பேரும் இந்த விமானத்தில் அந்நாட்டிற்கு சென்றதாக தில்லியில் உள்ள இந்தியாவுக்கான தென்கொரிய தூதரக அலுவலக அதிகாரி ஜான்கோ சாய் தெரிவித்துள்ளாா் கொரிய வம்சாவழியை சேர்ந்த ஏழு பேரில் ஐந்து பேர் இந்தியர்கள் தலா ஒருவர் அமெரிக்கா மற்றும் கனடாவை சேர்ந்தவர்கள் தென்கொரியர்களை அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வைக்க இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் முன்னதாக நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இருந்து இருநூற்று ஐம்பது பயணிகளுடன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சிறப்பு விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றது வடக்கு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நடைபெற்ற மோதலில் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மூன்று பேர் வீரமரணம் அடைந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் சோப்பூர் நகரின் புறநகர் பகுதியில் மத்திய படையினர் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தும் வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் காயமடைந்த இரண்டு வீரர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடும் வகையில் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று பரவாமல் இருக்க நாட்டு மக்களிடம் பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சாலைகளில் ஓவியங்களை தீட்டுவது முக்கிய பிரமுகர்கள் மூலமாக முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக இடைவெளியை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்திய தொல்லியல் கழகம் நாட்டில் உள்ள பாரம்பரியமிக்க கட்டடங்களில் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி கோவிட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தில்லி கொல்கத்தா கூச்ச்பெகார் ஆகிய இடங்களில் உள்ள பாரம்பரியமிக்க நினைவு சின்னங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன தில்லியில் செங்கோட்டை குதுப்மினார் ஹுமாயுன் நினைவகம் மேற்கு வங்க மாநிலம் கூச்பெகாரில் உள்ள அருங்காட்சியகம் உள்ளிட்ட கட்டடங்களிலும் கொல்கத்தாவில் உள்ள கரன்சி கட்டடத்திலும் ஒளி வெள்ளத்தில் கோவிட் தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இது இதுகுறித்த காணொலி காட்சியை இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது செங்கோட்டையில் கோவிட் தொற்றிலிருந்து நாம் வெற்றி பெறுவோம் என்ற வாசகம் ஒளி வெள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டது சில நினைவுச் சின்னங்களில் நாற்பத்தி ஒரு நாள் ஊரடங்கை குறிக்கும் வகையில் நாற்பத்தி ஒரு மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்பட்டன உலக பாரம்பரிய நாளை முன்னிட்டும் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் தொற்றை எதிர்த்து மனிதகுலம் போராடி வருவதை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் புதிதாக நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுவரை தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்த அவர் இன்று மட்டும் எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார் மாநிலத்தில் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது என்றும் இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாக மட்டுமே உள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் இதுவரை பதினைந்து பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசு கொரோனா பரிசோதனைகளை தீவிரப்படுத்த கூடுதலாக மூன்று ஆய்வகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான கொரோனா பரிசோதனைகளை தமிழகம் மேற்கொண்டுள்ளதாக

இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நபர்களுக்கு நம்ம வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறோம் பாசிட்டிவா வந்த நபர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது நமக்கு மொத்தம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் மருத்துவமனையில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் மருத்துவமனையில் பாசிட்டிவ் கேஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒரு நான்கு பேர் வந்து செக்கா இருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து ஏசிம்டமேட்டிக்கா நல்ல மோட்டிருக்காங்க அந்த நாலு பேரும் மருத்துவர்களுடைய கண்காணிப்புல இருக்கிறாங்க ரெக்கவரி ஆகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட எண்ணிக்கை வந்து எண்பத்தி ரெண்டு சோ இது வரைக்கும் நம்ம முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பேரை நம்முடைய அரசு மருத்துவமனை இல்ல நம்ம வந்து டிஸ்சார்ஜ் செஞ்சிருக்கிறோம் ரெக்கவரி செஞ்சிருக்கிறோம் கோவையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி மூன்று பேர் குணமடைந்ததைத் தொடர்ந்து அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களை சந்தித்து வழி அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியர் ராசாமணி பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில் கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களை சேர்ந்த இருநூற்று எண்பது பேர் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதுவரை ஐம்பத்தி பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதாக கூறிய அவர் அடுத்த பத்து நாட்களுக்குள் அனைவரும் குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் மூன்று பேருக்கு மட்டுமே கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் மேலும் கூறினார் புதுச்சேரியில் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அபராதம் விதிக்கப்படும் என்று அந்த யூனியன் பிரதேச முதலமைச்சர் பி நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் நாளை முதல் உணவகங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அமர்ந்து உணவருந்த அனுமதி இல்லை என்றும் கோரினார் பார்சல் வாங்கி செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்த அவர் அதை சமூக இடைவெளியை கடைபிடித்து வாங்கி செல்ல வேண்டும் என்று மக்களை கொண்டார் இறைச்சிக் கடைகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்காவிட்டால் அந்த கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் நாராயணசாமி எச்சரித்தார் திருவாரூரில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பதினான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் திருவாரூர் பகுதியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அங்கு சிகிச்சை பெற்று வந்த பதினான்கு பேர் குணமடைந்ததை அடுத்து அவர்களை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஆட்சியர் வீடு திரும்பியவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் கூறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதிகள் விரைவில் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வெளிமாநிலங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் காணொலி வாயிலாக மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிமாநிலங்களில் பணிபுரியும் திருவண்ணாமலை மாவட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை அந்தந்த பகுதி அதிகாரிகள் செய்து தருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பனிரண்டு நிலையில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் இருநூற்று ஐம்பது பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இருவருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வீடு தேடி வழங்கப்படுவதால் பலர் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் மூன்று தவணைகளாக மத்திய அரசு வழங்கி வருகிறது தற்போது கோவிட் தொற்றை தடுக்க ஊரடங்கு அமலில் உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாயிகளுக்கான உதவி திட்டத்தில் வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கரீஃப் கல்யாண் திட்டத்தின் மூலம் உடனடியாக வழங்கப்படுகிறது விவசாயிகள் அதிகம் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது இந்த தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வங்கிக் கிளைகள் செயல்படும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாலும் தற்போதைய நிலையில் கிராமப்புறங்களில் குறைவான ஏடிஎம்கள் செயல்படுவதாலும் போக்குவரத்து வசதிகள் தற்போது குறைவாக உள்ளதாலும் கிராமப்புறங்களுக்கே நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்னோடி வங்கியாக விளங்கும் இந்திய வங்கி ஊழியர்கள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு சமூக இடைவெளியை கடைபிடித்து உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு தொகையை வழங்கி வருகின்றனர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு தங்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு இந்த தொகையை வழங்குவதாகவும் இது தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திருவண்ணாமலை பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் வந்து கருத்தில் கொண்டு பிரதமர் அவர்கள் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் போடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு போடக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை முன்னாடியே இப்போ போட்டிருக்காங்க இப்போ இப்போ இந்த வாரத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் போட்டதுக்கு மாண்பு பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தமிழக விவசாயிகளினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த தருணத்தில் பாரத பிரதமர்னுடைய பிஎம்கே திட்டத்தின் கீழ் என்னை போன்ற ஏழை விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறு திரும்ப கூட பல்குத்த உதவுன்ற மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் பாரத பிரதமர் மூணு தகுதி ஆறாயிரம் ரூபா போட்டாப்பில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு தடை ஒரு தடை உத்தரவால் எங்கேயும் வீட்டு விட்டு வெளியே வர முடியாதால் இப்போது ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கா போகிற போட்டிருக்காரு சரி இருந்தாலும் இது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் கோடை விடுமுறையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் ஊரடங்கு காலத்தில் அனைத்து நீதிமன்ற செயல்பாடுகளும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்குகள் மட்டும் காணொலி காட்சி தொலைபேசி மற்றும் நேரடியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளின் போது மிக குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டோர் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி தலைமையில் மூத்த நீதிபதிகள் கலந்து கொண்ட நிர்வாக குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதுள்ள நடைமுறை வரும் மே மாதம் மூன்றாம் தேதி வரை தொடரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் வரும் மே ஒன்று தேதி முதல் மே முப்பத்தி தேதி வரை கோடை விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை நிறுத்தி வைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாதிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும் விதமாக கோடை விடுமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி இருபத்தி மூன்று லட்சத்து முப்பதாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளது இந்த தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கோவிட் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவில் அதன் தாக்கம் மேலும் அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் புதிதாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு இந்த தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டியுள்ளது ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் இந்த தொற்றால் அந்த நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் இருபத்து மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இத்தாலி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்நாட்டில் தினமும் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஸ்பெயினில் புதிதாக அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்து அறுநூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நானூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் அங்கு அமலில் உள்ள முழு ஊரடங்கு மே ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார் எனினும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஓரளவு ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரிட்டனில் ஒரே நாளில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது அங்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து இருநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகம் பாதிப்பை சந்தித்த நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கோவிட் தொற்றுக்கு மேலும் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் கடந்த சில நாட்களில் பிரான்சில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மார்ச் பதினேழாம் தேதி முதல் அந்நாட்டில் தொடர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அது மே பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார் துருக்கியில் நூற்று இருபத்தி ஓரு பேர் புதிதாக உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியதாக துருக்கி சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே அந்நாட்டு அதிபர் மாளிகையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இருபது பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் அதிபர் அஷ்ரப் கனிக்கு தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் கோவிட் தொற்றை தடுக்கும் நடவடிக்கையில் பிற நாடுகளுக்கு இந்தியா அளித்து வரும் உதவிக்காக அமெரிக்கா இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க துணை அமைச்சர் அலைஸ் ஜி வெல்ஸ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள அண்டை நாடுகளான மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியா மிகப்பெரிய உதவிகளை வழங்கி வருவதாக கூறியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் கோவிட் தொற்றை எதிர்த்து போரிடும் நடவடிக்கையில் அந்த நாடுகளுக்கு பெரிதும் உதவியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக மொரிஷியஸுக்கு ஹைட்ரோ குளோரோக்யின் உள்ளிட்ட பல்வேறு மருந்து பொருட்கள் அடங்கிய பனிரண்டு டன் தொகுப்பை மொரிஷியஸுக்கு கடந்த பதினைந்தாம் தேதி இந்தியா அனுப்பியிருந்தது இதேபோல் ஷெஷல்ஸ் நாட்டிற்கும் இந்தியா நான்கு டன் மருந்து பொருட்களை கடந்த பதினைந்தாம் தேதி அனுப்பி வைத்தது இலங்கையில் மாற்று தேதியை நிர்ணயிக்காமல் பொதுத் தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று இலங்கை அதிபர் மகிந்த ராஜபக்சே கூறியுள்ளார் பல்வேறு உலக நாடுகளில் கோவிட் தொற்று கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது போல் இலங்கையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அந்நாட்டில் இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலும் ஊரடங்கு போன்ற நடவடிக்கைகள் அமலில் உள்ளன ஏற்கனவே இலங்கை நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவிட் தொற்று பாதிப்பால் அந்த தேர்தலை ஒத்திவைப்பதாக அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்தது இலங்கை அரசியல் சாசனத்தின்படி ஜூன் இரண்டாம் தேதிக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலை உள்ளபோது அதற்குள் தேர்தலை நடத்துவதற்கு சாத்தியமில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் உரிய சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று கூறியுள்ளார் உரிய விவாதங்களுக்கு பிறகே முடிவுகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்றும் மாற்று தேதியையும் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இது தொடர்பாக விவாதித்த இலங்கை தேர்தல் ஆணையத்தின் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று ஊரடங்கின் போது மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க அனைத்து மாவட்டங்களிலும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் செயல்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தினத்தந்தி தமிழகத்தில் மாநில அரசு அலுவலகங்கள் நாளை முதல் இயங்கும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்கள் முகக்கவசத்துடன் பணிக்கு வர உத்தரவு தினமணி அத்தியாவசிய நிறுவனங்கள் தங்களது வாகன போக்குவரத்திற்கான அனுமதி சீட்டை பெற சென்னை மாநகராட்சி புதிய வசதி இணையதளத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என மாநகராட்சி அறிவிப்பு தினமலர் கோவிட் பாதிப்பு அடிப்படையில் கேரளாவை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஊரடங்கை தளர்த்த மாநில அரசு முடிவு தினகரன் ஊரடங்கு காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்க நூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தமிழக அரசு அரசாணை வெளியீடு இந்து தமிழ் தலைப்புச் செய்திகள் கோவிட் பெருந்தொற்று குறித்து அச்சமடைய தேவையில்லை முன்னெச்சரிக்கையோடு செயல்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் கோவிட் தொற்று எதிரொலியாக நொடித்து போகும் இந்திய நிறுவனங்களை அந்நிய நிறுவனங்கள் கைப்பற்றாமல் தடுக்க நடவடிக்கை நேரடி அந்நிய முதலீட்டு விதிகளில் மாற்றம் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த பதினான்கு நாட்களில் புதிதாக நோய் தொற்று ஏற்படவில்லை மத்திய சுகாதாரத்துறை தகவல் தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வருவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்போம் அமைச்சர் விஜயபாஸ்கர் உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்று லட்சத்து முப்பதாயிரமாக அதிகரிப்பு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தை தாண்டியது கோவிட் தொற்றை தடுக்க மற்ற நாடுகளுக்கு இந்தியா அளித்து வரும் உதவிக்கு அமெரிக்கா பாராட்டு மாற்று தேதியை நிர்ணயிக்காமல் இலங்கை பொது தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் பதினோரு மணிக்கு வணக்கம் Yeah.